வணக்கம் அன்புநேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை. திருப்புவனம் மடப்புரம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நேர்ச்சி போகலாம். தினசரி ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள் 15/2/2022. இன்றைக்கு மேல் நோக்கு நாள் பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ பிளவ வருடம் மாசி மாதம் 3ஆம் தேதி. இந்த தினத்திலே பிறந்தநாள் கணமனவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கணமனவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சதுர்த்தசி, பூச நட்சத்திரம், சிதியோ நாளாக இருக்கிறது. குடந்தை, ஸ்ரீ சக்கரபாணி, சூர்ணாபிஷேகம், மதுரை திருமாலிருஞ்சோலை, ஸ்ரீ கள்ளழகர் கஜேந்திர மோட்சம் கண்டருளல், நத்தம் ஸ்ரீ மாரியம்மன் பார்க்கூட காட்சி, கோயம்புத்தூர் ஸ்ரீ கொனியம்மன் பூச்சாற்று விழா. நல்ல நேரம் காலை 7:30 மணி வரை, மாலை 4:35 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். செவ்வாய்க்கிழமை ராகாலம் மாலை 3 முதல் 4:30 மணி வரை. சந்திராஷ்டிரமாக இருக்குன்னா மூலம் மற்றும் பூராட நட்சத்திரர்களுக்கு ராசி பலம் பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினிகளே, வெற்றி மீறி சிறப்பு நாளாக இருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கால வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். இழந்த பயிரில் மீண்டும் பெறலாம். வெளியூர் தகவல் சாத்தியமாகும். மனதிற்கேற்ற சம்பந்தம் காத்திருக்கிறது. வரும் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. நட்பு பலப்படும், புலப்படும். ஆண்பான ரிஷபராசினிகளே, மனதிலே ஒருவித பயம், நெருடல், நடுக்கம் வரலாம். இருந்தாலும் சமாளித்துக் கொள்வீர்கள். காலை பொழுது மாலை பொழுது புதுமையான காரியங்களை செய்ய காத்திருக்கிறீர்கள். பாக்கியல் வசூலாகும். வரவணைப்புகள் சிறப்பாக இருக்கும். கூட்டுத்தொழிலே குழப்பங்கள் உரைய காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். ஆண்பான மிதனம் ராசினிகளே, உயர்வுகள் சாத்தியமாகும். வரவுகள் சாத்தியமாகும். செலவுகளை குறைத்து கொள்ளவும் போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். உற்றார் பெற்றார் சுற்றத்தார் இடையிலே மனக்கசப்புகள் வராமல் பார்த்து கொள்ளவும். ஆண்பான கடகராசினிகளே, நன்மைகள் பலப்படும், புலப்படும். காரி விட்டியை கைகூடும். இதுவரை திருமணத்திற்காக காத்து கொண்டவர்களுக்கு வரங்கள் வராமையை காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். வணிக வளம் கூடும், வணிக லாபம் கூடும். ஆண்பான சிம்மராசினிகளே, கவலைகள் வந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். காரியங்களை சாய்த்துக்கொள்ள காத்திருக்கிறீர்கள். கவலைகள் மாறும், காட்சிகள் மாறும். புதிய சந்திப்புகள் சுகம் கூட்டம். நட்பு வழியிலே நல்ல மாற்றங்களை காணலாம். புதிய வேலைவாய்ப்புகள் அமைய காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். ஆண்பான கன்னிராசினிகளே, ஆதரவு கூடும், பொருளாதாரம் கூடும். பாக்கியல் வசூலாகும். வரவுகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். வீண் செலவுகளை மாற்றிக்கொள்ளுங்கள். சுபவிரயங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். வெளியூர் சம்பந்த வகையிலே விருப்பங்கள் நிறைவேற காத்திருக்கிறது. ஆண்பான துளராசினிகளே, அமைதியான சூழல் ஏற்படும். மனக்கசப்புகளும் மாறும், மனக்குமுறைகளும் மாறும். ஆன்மீக சிந்தனை கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும். திருப்பநிலையில் சிறப்பாட்சியை காத்திரீர்கள். ஆன்மீக சுற்றுலா வாய்ப்புகள் சிறக்க அமையலாம். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். ஆண்பான விருச்சிக ராசினிகளே, உடலத்திலே அதிக அக்கறை காட்ட வேண்டிய நாளாகி இருக்கிறது. மனதிற்கு பிடித்த சமூக காத்திருக்கிறது. இரவு நேர பணியாளர்கள் மின்சார நெருப்பு விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். சகோதர உறவுகள் சிறப்பாக இருக்கும். வழக்குகள் சாதகமாக காத்திருக்கிறது. ஆண்பான தனுசு ராசினிகளே, உடல்நலத்திலே மிக அக்கறை செலுத்த வேண்டும். திடீர் காய்ச்சல் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். சளி சைனஸ் பிரச்சனை ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். பக்கத்து தெரு, பக்கத்து வீடு போன்றவற்றால் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படலாம். வெளிப்படு செயல்பட வேண்டும். உங்கள் பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். அளவோடு பேசினால் பிரச்சனை வராது. மனதிற்கு இனி சமம் நடக்க காத்திருக்கிறது. ஆண்பான மகர ராசினிகளே, செலவுகள் கூடத்தான் செய்யும். பறவைகளை குட்டப்பாருங்கள். சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் முன்னேற்றம் காணலாம். கத்தை, கவித்தை கற்று எழுதுவோர் பாராட்டு புகழ் பெறலாம். விருதுகள் பெற காத்திருக்கிறீர்கள். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். கால வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான கும்பராசினிகளே, தட்டை தாமதம் வருவது தொன்றினாலும் சமாளித்துக் கொள்வீர்கள். தடைகள் உடைத்திரிய காத்திருக்கிறீர்கள். சமாளித்துக் கொள்வீர்கள், சமாளித்துக் கொள்வீர்கள். வெற்றி வாய்ப்புகளுக்கு வைக்கலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஏற்கட்டு சம்பந்த வகையிலே கூட்டணி சென்ற வகையில் ஒரு சில பிரச்சனை ஏற்படலாம். வெளிப்போடு செலவிட வேண்டும். நட்பு வழியில் பல காரியங்களை சாதிக்க காத்திருக்கிறீர்கள். ஆண்பான மீனம் ராசினிகளே, வரவுகள் சாத்தியமாகும். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். திருவிழா போன்ற விசேஷம் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும். பாஸ் பயணங்களிலே பரிசு பத்திரம். போக்குவரத்தால் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படலாம். வாகன சட்டங்களை மதித்து நடந்து கொள்ளவும். பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். மனதிற்கு ஏற்ற சமூகம் நடக்க காத்திருக்கிறது. காலவைப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பானைகளை உங்களுக்கான சிறப்பான ஜோதிரசன் கேட்டிங்கன்னா, பொதுவாக கிழக்கு திசையை பார்த்து படித்தாலும் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் கிடைக்குமா? மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புரம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.